வாங்க நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சிங்க. நம்ம இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, ஒன் நைட் ஸ்டாண்ட். ஒரு நைட்ல அவனோட வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி தான் இந்த படம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு லைக்கா போடுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றீங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஒரு நைட்டில் இப்படி மாறிடுச்சடா என் லைஃப் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்க சொல்ல, அந்த சீனை கட் பண்ணிட்டு அவன் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தான்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஒரு ஷோ நடத்துகிறான், ஃபேஷன் ஷோ. அது வந்து பயங்கரமாக போகலதுனால ரொம்ப சோகமாக இருக்கான். அப்படியே ஒரு ஹீரோயினை பார்க்குறான், அந்த பொண்ணை பார்த்தோன்னா அப்படியே விழுந்துட்டான் நம்ம பையன். அந்த ஷோவும் பயங்கரமாக போயிருக்கு, பயங்கரமாகவும் முடிஞ்சிடுச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அடுத்த நாள் காலையில் அவன் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி பேசுகிறான். ஒரே பொண்ணுங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான், நேற்று ஃபேஷன் ஷோ வந்தவங்களை பற்றி. அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோயினை காமிக்கிறாங்க, வேற யாரும் இல்ல, பார்த்தோம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம சன்னி லியோன். ரெண்டு பேருமே மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அது அப்படியே வந்து தனிமையில போகுது, அப்படியே ரொமான்டிக்கா போகுது. அப்படியே ரெண்டு பேருமே ஒன்னாயிட்டு அந்த நைட் பார்த்தீங்கன்னா வேற லெவல். நம்மளோட சன்னி லியோன் சொல்லவா வேணும், வெறித்தனமா பயங்கரமாக குதிரை ஓட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ செம்ம ஜாலியாக இருக்கான். அதுக்கப்புறம் கதவு தட்டி பார்த்தாங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அப்போ தான் அவனுக்கு தெரிய வருது அவன் இங்கேருந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ அப்போ தான் இந்தியாவுக்கு போகிறான். இந்தியா போனதுனால் நம்மளுக்கே தெரிய வருது இவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. 5 வருஷமாக ஆகிடுச்சு போல இருக்குது. இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸாக தான் இருக்காங்க. என்ன தான் இவன் வெளியில் வந்து அந்த மாதிரி இருந்தாலுமே குடும்பத்துக்குள்ளே இவன் வந்து அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், நான் ஒழுங்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கான். டின்னர் அப்போ எல்லாம் பேசி முடிச்சனும் அவன் வந்து இவன் கூட ஜாலியாக இருந்தாலுமே சன்னி நீ இவனை பற்றியே தான் நினச்சிட்ருக்கா. அவங்க நடந்து வந்தது எல்லாமே வந்து நினச்சிட்டே இருக்கான். வேலைக்கு வந்தாலுமே சரி அவளையே பற்றி தான் நினச்சிட்ருக்கான். வேலையும் சரியாக பார்க்கவும் மாட்டான். அவனுக்கு போஸ்டிங்கும் அதிகமாக கிடைக்குது. சரி, வெளியில் அவன் ஒய்ஃபோட போயிட்டு ஷாப்பிங் போக சொல்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் பயங்கரமான டெஸ்ட்டு. அவனும் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறா, இன்னொருத்தையும் அந்த ட்ரெஸ் எடுக்கிறாங்க. ஆனால் இவளுக்கு பத்தாமல் போயிடுது, அவளுக்கு செம்ம ஃபிட் ஆகிடுது. சரி, இந்தாங்க என்னோட ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுக்கோங்க அப்படி விட்டு கொடுக்குறாங்க. அது யாருடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சன்னி லியோன் தாங்க அங்கே இருக்கா. அது பயங்கரமான ட்விஸ்ட் ஆகிடுது. அவளும் இந்தியாவிலே இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல நம்மளுக்கே. நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறான். அங்கே பார்க்க சொல்ல தான் சன்னி லியோனை பார்க்குறான். பார்த்துட்டு செம்ம கண்டாயிட்டு சர கடிச்சிட்டு இருக்கான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் யார் கூட க்ளோஸாக இருக்கா, இவன் தனியாக வந்துட்டு அது கேர்ள்ஸ் பாத்ரூம் கூட பார்க்காம உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி யார் இது உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா சொல்லு சொல்லு சொல்லுன்னு செம்ம டார்ச்சர் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னா ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துட்டு நீ ஃபோன் பண்ணி இங்கேருந்து கிளம்புடா முதல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறா. சரி, இவன் வீட்டுக்கு போன பார்த்தாக்கா இவன் ஆல்ரெடி ஒரு குழந்தைய பெற்று வச்சிருக்கா. அவள் பெரிய பையன் போல இருக்கு. இவனும் கால் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் எடுக்கிற மாதிரியே தெரில, கட் பண்ணி கட் பண்ணி விடுறான். சரி, என்ன தான் அவன் கால் பண்ணாலும் எடுக்கல. கஷ்டப்பட்டு நம்ம பையன் என்ன பண்ணுறான்னா ஆஃபீஸில் மீட்டிங் நடந்துட்டுருக்கு. அப்போ கூட அவன் ஃபோனை தான் நோண்டிகிட்ருக்கான், யாருக்குமே மரியாதையே தெரில. சரி, கஷ்டப்பட்டு அவன் என்ன பண்ணுறான்னா ஃபோன் லேண்ட்லைன் நம்பர் எல்லாமே கண்டுபிடிச்சிடான், அட்ரஸும் கண்டுபிடிச்சிடறான். கால் பண்ணி இந்த மாதிரி நான் தான் பேசணும்னு சொன்னோன்னே ஓரமாக போயிட்டு இழுக்கிற எல்லா வார்த்தையும் கழுவி கழுவி ஊற்றி ஃபோனை வச்சிடறா. தனியாக மீட் பண்ணாலும் அசிங்க பற்றி விட்டுறா. என்னை விடு, என்ன அந்த நைட் ஒரு நாள் தான், அதோட முடிஞ்சிடுச்சு நம்மளது அப்படின்னு சொல்லி விட்டுடுறான். சரி, தனியாக மீட் பண்ணி நம்ம பையன் பேசுகிறான், இந்த மாதிரி வந்து நம்ம தனியாக போயிடலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன ஆகுதுன்னா அவன் குழந்தைய வேணுட்டு ஸ்விம்மிங் பூலில் தள்ளி விட்டு காப்பாற்றுற மாதிரி சீன் கிரியேட் பண்ணி சிம்பத்திக் உருவாக்குறான். அப்போ கூட என்ன ஆகுதுன்னா இவனும் தண்ணியில் வந்ததுனால ரூமுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸை மாற்றுற கேப்பில் நம்ம பையன் சைக்கிள் கேப்பில் சைக்கிள் ஓட பார்க்குறான். இருந்தாலுமே அவன் வந்து நீ மரியாதை வெளில போடா அப்படின்னு சொல்லி துரத்தி அமைச்சிடறா. இதே காரணம் என்ன பண்ணுறான்னா சாரை கடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவன் ஒய்ஃப் கூட தகராறு பண்ணுற மாதிரி பண்ணிட்டு செம்ம ரேஷ் ட்ரைடிங் இங்கேயும் பண்ண ஆரம்பிச்சிடறான். பண்ணால் கூட சன்னி சன்னி சன்னின்னு சொல்லி வாழ்க்கையே முடிச்சிக்கிறான் நம்ம பையன். காலையில் நானே டிரைவிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி செம்ம ஸ்பீடாக அவன் ஒய்ஃப் டிரைவிங் பண்ணுறா. இந்த மாதிரி யார் சன்னி அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கா. ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. நீ சொல்கிற வரைக்கும் நான் நிறுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி செம்ம ஓவர் ஸ்பீடு. கடைசியில் பையன் வந்து உண்மையாக சொல்லிடுறான், இந்த மாதிரி ஒரு நாள் நைட்டு அந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே இறக்கி விட்டு அவள் கட் பண்ணிட்டு அவள் பாட்டு கிளம்பி போயிட்டே இருந்துட்டா. அவன் லைஃபும் போயிடுச்சு. அதே காலத்தில் திருப்பி சன்னிக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நம்ம தனியாக போயிடலாம், இல்லைனா உன் ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம அன்றைக்கி நைட் தான் நடந்ததுன்னு சொல்லி மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்ல, நீ மாட்டி விட்டாலும் பரவாயில்ல, நானே இப்பயே கால் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி எல்லாமே சொல்லிட்டு நான் அவனை விட்டு தனியாக போய் வாழ்ந்தாலும் வாழ்வினே தவிர உன் கூட நான் வாழவே மாட்டான் அப்படின்னு சொல்லி பயங்கர கெத்தாக சொல்கிறான். இதே மாதிரி நம்ம பையன் இதே கார்டில் ஆஃபீஸ்க்கும் வரான். ஆஃபீஸை விட்டு தூக்கிடுறாங்க. என்ன பண்ணுறனே தெரியல. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டில் இந்த மாதிரி என் வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. அண்ட் காய்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டேக் கேர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.